நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இரவு வானிலை ஆய்வு அறிக்கை 2022 அக்டோபர் 16 ஞாயிற்றுக்கிழமை இரவு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். காற்று சுழற்சி தரையேறியது, தரையில் கீழடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அரபிக்கடலில் கேரள கடலோரம் ஒரு காற்று சுழற்சியும், அரபிக்கடலோட மத்திய பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும் நீடித்து கொண்டிருக்கிறது. அதே போல் இந்தியாவோட அதாவது ஒடிசா ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கேயே ஆந்திர பிரதேசம் தொடங்கி இமயமலை வரைக்கும் உள்ள வங்கக்கடலோரம் உட்பட உயரழுத்தம் நீடிக்கிறது, வலுவான உயரழுத்தம். அந்தமான் கடற்கரையோட வடக்கு பகுதி வரைக்கும் அந்த உயரழுத்தம் நீடித்திருக்கிறது. அதாவது வடக்கு வங்கக்கடல், மேற்கு மத்திய வங்கக்கடல், அதாவது ஆந்திர பிரதேசம் தொடங்கி அந்தமான் தொடங்கி வடக்கே உள்ள ஒட்டுமொத்த வங்கக்கடலும் உயரழுத்தம் நீடிக்கிறது வட இந்திய நிலப்பகுதியிலையும். இப்போது நிகழ்வு எல்லாமே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்து பிறகு ஆந்திர பகுதியை நோக்கி திரும்பும், அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற வானிலை அமைப்பு இருக்கிறது. ஆக தென்மேற்கு வங்கக்கடல்னா தமிழகம் இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிக்கு வந்து பிறகு ஆந்திர பகுதிக்கு போகும். இப்போ எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மழை பெய்த இடங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் உடுமலைப்பேட்டையோட மேற்கு பகுதி, உடுமலைப்பேட்டைக்கும் கிழக்கு பகுதி நல்ல மழை பொழிந்தது. அதேபோல் குடிமங்கலத்துக்கு வடக்கே பெரியப்பட்டி சுற்றுவட்டாரம்லாம் கனமழை பொழிந்திருக்கிறது. அதாவது சுமார் 5 சென்டிமீட்டர் வரை கூட சில இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. செஞ்சேரிபுதூர் மற்றும் அதாவது குடிமங்கலத்திற்கும் பல்லடம் சாலைக்கும் இடைப்பட்ட பகுதி, இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு காணப்படுகிறது. இப்போ எங்கே மழை பொழிவு கொண்டிருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா, கடையநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் பகுதிகளில் கடையநல்லூர், இன்னும் பார்த்தீங்கன்னா புளியக்குடி, சிவகிரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம் சிவகிரி, ஆலங்குளத்திற்கு வடக்கே ஆலங்குளமும் மழை பொழிந்திருக்கிறது. மாலையில் ஆலங்குளம் மற்றும் மேலும் வடக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தேனி மாவட்டம் நல்ல மழை, மதுரை மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. பேரையூர் மற்றும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை ஒட்டியுள்ள பகுதி, வாடிப்பட்டி, கொடைக்கானல் மலைப்பகுதி இதெல்லாம் நல்ல மழை பொழிந்து வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா வால்பாறை பகுதி, ஈரோடு மாவட்டம், ஈரோடு, ஈரோடுக்கு வடக்குப்புறம், மேலும் பார்த்தீங்கன்னா ஈரோடு வனப்பகுதியிலையும் மழை தொடங்கியிருக்கிறது. நம்பியூர் பகுதியிலையும் குன்னத்தூர் பகுதியிலையும் மழை தொடங்கியிருக்கிறது. பவானி சுற்று வட்டாரம் நல்ல மழை பொழிந்து வருகிறது இப்பொழுது, பவானி, ஈரோடு மாவட்டம். மேலும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில், தருமபுரி மாவட்டத்தில் மழை பொழிவு, தருமபுரி மாவட்டம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியிலையும், சேலம் மாவட்டத்தோட சேலத்திற்கு மேற்கே ஏற்காடு பகுதி மற்றும் தம்மம்பட்டி பகுதி, சேலம் மாவட்டத்தோட தம்மம்பட்டி பகுதி, அதேபோல் வாழப்பாடி, வாழப்பாடி பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிந்து வருகிறது. தம்மம்பட்டி சுற்று வட்டாரம்னா கனமழை பொழிந்து வருகிறது. தம்மம்பட்டி மற்றும் வாழப்பாடி இடையே கனமழை பொழிந்து வருகிறது. மூலக்குறிச்சியும் கனமழை பொழிந்து வருகிறது. இப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தோட வெங்கடாச்சலபுரம், அதுக்கு கொல்லிமலை பகுதிகளையும் ஆங்காங்கே மழை பொழிந்து வருகிறது. இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கே மழை பொழிவு முன்னேறுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பரவலாகவே இன்றைக்கு இரவு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். படிப்படியாக இப்பொழுது மதுரையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, பிறகு நத்தம் சுற்றுவட்டார பகுதி, பிறகு அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட பகுதி, பிறகு வடக்கு நோக்கி வந்து டெல்டா மாவட்டத்தில் அதிகாலைக்குள் டெல்டா மாவட்டத்துக்கு கண்டிப்பாக மழை உண்டு. டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் மழை பொழிவு உண்டு. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, அப்படியே திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலாம் ஏற்கனவே பொழிந்திருந்தாலும் மேலும் மழைப்பொழிவு உண்டு. ஈரோடு மாவட்டம் இப்போ இந்த மாலையில் மழைப்பொழிவு ஒதுக்கியிருந்தாலும் அந்த மேற்கு மாவட்டங்களில், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்று வட்டாரத்துக்கும் மழைப்பொழிவு உண்டு. அச்சப்பட வேண்டாம், நேற்று பெய்த மழைக்கும் குறைவாகவோ அல்லது அதே அளவாகத்தான் இருக்கும், அதை விட கூடுதலுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே நேற்று பெய்த மழை அளவு தான் வனப்பகுதிகளில், கர்நாடக, தமிழக, ஈரோடு மாவட்ட எல்லைப்பகுதிகளில், கர்நாடக எல்லைப்பகுதிகளில், வனப்பகுதிகளில், மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கும். அதேபோல் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிக்கும் பிற பகுதிகளுக்குமே வாய்ப்பு இருக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் இன்னும் ஒதுக்கீடு எல்லாம் மழை பொழிவு கொடுக்கும். திண்டுக்கல் மாவட்டம் ஒதுக்கீடு எல்லாம் மழை பொழிவு கொடுக்கும்.
பழனியெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. பழனி பார்த்திங்கன்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா பழனி சுற்று வட்டாரம் நல்ல மழை பொழிந்துருக்கும், அம்பிகையெல்லாம் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கும். இன்னும் வரக்கூடிய மணி நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வங்கக்கடலோரம் வந்து டெல்டா மாவட்டங்கள் வந்து வடகடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதக சூழல். இன்றைக்கு நேற்றைக்கு தான் தமிழகத்தோட சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வந்து அதாவது குறைந்த அழுத்த பகுதியாக இருந்தது. இப்போ அந்த காற்று சுழற்சி தமிழக தரையேறி உள்ளே போயிட்டு, அதனால் இப்போ வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இனிமேல் கிடைக்கும். இன்றைக்கு தேதி 16, 17 இந்த ரெண்டு நாளும் கண்டிப்பாக வெப்ப சலன மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை கண்டிப்பாக பரவலாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றோட வருகை இருக்கும். 19 இன்னும் கொஞ்சம் வருகை கூடும், கிழக்கு காற்றோட வருகை. ஆகவே கடலோர மாவட்டங்களில் மழை வலுக்கும். உள் மாவட்டங்கள்லேயும் அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக உள் மாவட்டங்கள்லேயும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் ஆந்திர பிரதேசத்துலேயும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே 22ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு உண்டுங்க. வரக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு இந்த நிகழ்வால் நாளைக்கு இரவு வரைக்கும், அடுத்த நாள் கூட தொடரலாம் இதே நிகழ்வுனால. அடுத்த நிகழ்வு 18ஆம் தேதி பிற்பகலில் வந்து அது மாலை இரவு மழைப்பொழிவை தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கொடுக்கும். உள் மாவட்டங்களில் எல்லாம் காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு கொடுக்கும். 19ஆம் தேதி மேலும் கிழக்கு காற்றோட வருகை கூடும். 20ஆம் தேதி வடகிழக்கு காற்று, கிழக்கு வடகிழக்கு, கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு புதிய நிகழ்வு தமிழகத்தை நெருங்கி வந்துவிடும் 21ஆம் தேதி. அதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை 21ஆம் தேதியே தொடங்கிடும். 18ஆம் தேதி அந்தமான் பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி 19ஆம் தேதி நெருங்கி வந்து 20ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல், அதாவது இலங்கை தமிழகம் ஒட்டிய வங்கக்கடல் பகுதிக்கு வந்துடும். 20ஆம் தேதி 21ஆம் தேதி தீவிரமடைந்து தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழையை கொடுக்க தொடங்கும். 22ஆம் தேதியும் வடகிழக்கு பருவமழையை தமிழகத்துக்கு கொடுக்க தொடங்கும். 23ஆம் தேதி தீவிரமடைந்து மத்திய ஆந்திர பகுதிக்கு செல்லும், தெற்கு ஆந்திரா அல்லது மத்திய ஆந்திர பகுதி. வடக்கே உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஒடிசா செல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி, தெற்கு ஆந்திர பகுதி, இந்த பகுதிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அது முடிவு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா பெரும்பாலும் தெற்கு ஆந்திரா மத்திய ஆந்திர பகுதிக்கு தான் வாய்ப்பு, அதாவது நெல்லூர் முதல் காக்கிநாடா வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அதிகப்படியான இந்த வரக்கூடிய நிகழ்வு. மழைப்பொழிவை அதாவது வடகிழக்கு பருவமழையை தொடக்கிவிட்டு தமிழகத்திற்கு அப்பாலே இருக்கும், வடகிழக்கு பருவமழையை தமிழகத்துக்கு தொடக்கிட்டு பிறகு அது புயலாக மாறி ஆந்திர பிரதேசத்துக்கு போகும். ஆக தீபாவளி என்று முதல் நாள், தீபாவளி என்று தீபாவளிக்கு அடுத்த நாள் நமக்கு மழைப்பொழிவு குறைஞ்சிருக்கும். அப்போது ஆந்திர பிரதேசத்தை நோக்கி அது விலகி சென்றிருக்கும். ஆனால் தீபாவளி அன்றைக்கு முதல் நாள் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை உண்டு. தீபாவளி நாளில் ஆந்திர பிரதேசத்துக்கு மழை, தமிழகத்தில் ஆங்காங்கே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் மேற்கிலிருந்து இந்த புயல் நோக்கி காற்று வரும். அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய், மொழி கணவாய், திருநெல்வேலி, ராதாபுரம் பகுதியிலையும் மழைப்பொழிவு இருக்கும் வரக்கூடிய தீபாவளி நாளில். ஆனால் பாதிக்கும் மழையல்ல, புயலை நோக்கி காற்று இருக்கும் என்பதனால், ஆந்திர பகுதியை நோக்கி செல்லக்கூடிய புயலை நோக்கி காற்று இருக்கும் என்பதனால் இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசிலையும் மழைப்பொழிவு இருக்கும். அதேபோல் பாலக்காட்டு கணவாயில் கூட மழைப்பொழிவு இருக்கும், சாரல் மழை, லேசான மழை. தமிழகத்திலே ஆங்காங்கே இருக்கும். இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் மழையல்ல, தூரல், சாரல் மழை, லேசான மழை, மேகமூட்டத்துடன் வானிலை இப்படியெல்லாம் இருந்துகிட்ருக்கும் தீபாவளி அன்றைக்கும். தீபாவளி அன்றைக்கும் முதல் நாளும் தீபாவளி அன்றைக்கு அது கரையை கடந்த பிறகு சைலண்ட் ஆகிடும். ஆனால் மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும் என்பதனால் மேகமூட்ட வானிலை, தூரல், சாரல் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் இப்பொழுதைய வானிலை. அடுத்து வருகிறது வானிலை, ஒரு நிமிட வானிலைக்கு வருது. அதுக்கு அடுத்தபடியாக கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு வருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக அந்தியூர் சுற்று வட்டார, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்று வட்டார மழைப்பொழிவு பாதிப்புகள் வருகிறது. உங்கள் பகுதியில் மழைப்பொழிவு பாதிப்புகள் இருந்தால் வீடியோ அனுப்புறதுக்காக நாளையிலிருந்து ஒரு கைபேசி எண் வழங்குகிறேன், அதில் நீங்கள் வீடியோக்கள் இருந்தால் அனுப்பலாம். தொடர்ந்து வானிலைகளை எழுந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். வருகிறது மழைப்பொழிவு. தற்பொழுது சேலம் மாவட்டத்திலும் மதுரை மாவட்டத்திலும் பெய்து கொண்டிருக்கூடிய மழை, மேலும் பல மாவட்டங்களில், அதாவது சேலம், அதாவது மேற்கு எல்லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, தம்மம்பட்டி, ஆத்தூர், வாழப்பாடி இந்த பகுதி, அதேபோல் மதுரை மாவட்டத்தோட நத்தம், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், மதுரை, வாடிப்பட்டி, இந்த மேலூர், இந்த பகுதியெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை. படிப்படியாக வங்கக்கடலோரமும் வந்து அதிகாலை வரை வடகடலோரம் வரைக்கும் முன்னேறி சென்று மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்கிறது. 22ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றினுடைய அடுத்தடுத்து 2 நிகழ்வுகள் மழைப்பொழிவு இருக்கிறது. நன்றி.